வணக்கம் தலைவா அனைவருக்கும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனங்கள் எப்பொழுது நியமிக்க போறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான நியமனங்கள் தமிழகம் முழுவதும் விரைவில் நியமிக்க இருக்காங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த இரண்டு பணியிடங்களை நியமிக்க பொதுவான அறிவிப்புகள் இதுவரை வெளியிடப்படலைங்க. ஆனால் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாவட்ட வாரியாக நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. ஸோ நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டது. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7 மாதங்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கோம். ஆனால் ஏழு மாதங்கள் நெருங்கி கொண்டிருந்தோம், அவர்களுக்கு பணி ஆணைகள் எதுவுமே வழங்கப்படலைங்க. இப்போ ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல்லிருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் ரேஷன் கடையில் பணியாளர்களை நியமிக்க காலதாமதம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ட்டு அமைச்சர் பெரியகரப்பன் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் ஜாப் வரும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டோடு இருந்த மக்கள் அனைவருமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிட போகிறாங்க. முதற்கட்டமாக சென்னை, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தினருக்கு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் ஒரு ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக பணி நியமனங்களை நியமிக்க போகிறதாகவும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பட்டியலும் ரேஷன் கடைகளில் போயிட்டுருக்குங்க. ஸோ இவை அனைத்தும் முடிக்கப்பட்ட பிறகு தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.